ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நியூ அப்டேட் என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது பாதுகாப்பு படையில் 1410 நபர்கள் தேவைப்படுறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எங்கே அப்ளை பண்ணும், எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கீழே வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அண்ட் தென் வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆதவங்க ஆட் ஆயிருக்காங்க. இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. வாங்க இது எந்த மாதிரியான ஒர்க் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது எஸ்எஸ்எல்சி அண்ட் தென் ஐஐடி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு எல்லை பாதுகாப்பு படையில் 1410 பணியிடங்கள் காலியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வரும் 28ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் எல்லை பாதுகாப்பு படையில் கான்ஸ்டபிள் பணிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணியிடங்கள் பார்த்திங்கன்னா, மத்திய அரசின் எல்லை பாதுகாப்பு படையில் 1410 கான்ஸ்டபிள்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேட் வாரியாக காலியிடங்கள் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் 18-25 வயதுக்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது வரம்பில் ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு அரசு விதிமுறைகளின்படி சலுகைகள் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் குறைந்த அளவில் 75 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் சுருங்கிவிடும் தன்மை பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண்கள் குறைந்தபட்சம் 155 சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லை பாதுகாப்பு படையால் நடத்தப்படும் எழுத்து தேர்வு, தொழில் திறன் தேர்வு, உடல் திறன் தேர்வு, உடல் தகுதி தேர்வு, மருத்துவ பரிசோதனை மற்றும் சான்றிதழ் சரிபார்த்தல் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேள்விகள் இந்தி அல்லது ஆங்கிலத்தில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடல் திறன் தேர்வில் ஆண்கள் 5 கிலோமீட்டர் தூரத்தையும் 24 நிமிடத்தில், அதாவது 5 கிலோமீட்டரை 24 நிமிடத்தில் வந்து கடக்கணும். அண்ட் தென் பெண்கள் வந்து 1.6 கிலோமீட்டர் தூரத்தை 3.5 நிமிடத்தில் கடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. ஓகேங்களா, இதில் வந்துட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் குவாலிஃபையான இருக்கவங்க வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.